Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alameen. As-salatu was-salamu ala sayyid al-mursaleen. Wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Faqala ta'ala. Tabbat yada abi lahabin wa tab. Ma aghna anhu maluhu wa ma kasab. Sayasla naran zat lahabin wa mra'atuh. Hammalatal hatab. Fi jidiha hablum min masad. Suratul Masad. Masad endral perichambalan aarukum sollapadum. Idu Makkal arangina sura Quranudaiya tartibil 111th sura. Idil 5 ayathukal irukkindana. Allahu Taala solugiran tabbat yada abi lahabim wa tab. Abu Lahabudaiya irandu kaigalum naasamaagudaaga wa tab melum naasamaagi vittaan. மா அஹ்னான் ஹுமாலுஹு மா கஸப், அவனுடைய பொருள்களும் அவன் எந்த ஒன்றை சம்பாதித்து கொண்டானோ பெற்றெடுத்தான் அந்த குழந்தைகளும் அவனுக்கு எந்த பிரயோஜனம் கொடுக்கவில்லை. இந்த சூரா இறங்கிய காரணம் புகாரி ஷரீஃபர் ரிவாயத்தில் வருது. இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹு தாலான்னு அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹு தாலா நுபுவத் கொடுத்த நேரம், நுபுவத்தை பகிரங்கம் அறிவிக்கும்படி அல்லாஹு தாலா அறிவித்தான், கட்டளையிட்டான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ஹா என்ற அந்த பள்ளத்தாக்குக்கு வந்தாங்க. வந்து இந்த மலையில் ஏறி, சில ரிவாயத்தில் சஃபா மருவா சஃபா மலைக்கு மேலே ஏறினாங்க. எல்லாரும் அழைத்தாங்க, யா சபாஹா, அதிகாலை நேரத்துடைய ஆபத்து என்ற அழைப்பு கொடுத்த நேரம். பொதுவாக ஏதாவது ஆபத்துகள் வந்தால், பயங்கரமான நிகழ்வுகள் ஏற்பட்டால் அப்படி அறிவிப்பு செய்வாங்க, யா சபாஹா என்று சொல்லி. அப்போ குரேஷியருடைய ஒரு பெரிய ஒரு கூட்டம் வந்து சேர்ந்தாங்க. வேற ரிவாயத்தில் வர்றது ஹயாத்து சஹாவலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. குரேஷியலுடைய ஒவ்வொரு கபீலாவுடைய பேரை சொல்லி சொல்லி கூப்பிட்டாங்க. ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்தாங்க. அப்படி யாராவது வரலை என்று சொன்னால் அவங்க தனக்கு பயில யாராவது அனுப்பி வச்சாங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்ததை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஆர் ஆயித்தும் இன் ஹத்தஸ்துக்கும் அன்னல் அதுவ முசபிஹுக்கும் அவ் முமஸ்ஸீக்கும் அக்குந்தும் துசத்திகூனி. கேட்டாங்க, விரோதிகள் உங்களை தாக்க போகிறாங்க, நான் இந்த மலைக்கு மேலே நிற்கிறேன், மலைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு படை ஒன்று இருக்குது, காலையிலே உங்களை மீது தாக்க போகிறாங்க, அல்லது மாலையில் உங்களை மீது தாக்க தயாராக இருக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா, உண்மைப்பிப்பீங்களான்னு கேட்டாங்க. எல்லாரும் சொன்னாங்கன்னா, ஏனில்லை, நிச்சயமாக நாங்கள் உண்மைப்பிப்போம் என்றால் அவங்க வேறு ரிவாயத்தில் வருது. சொன்னாங்க, நாங்கள் உங்களோட விஷயத்தில் ஒரு நாள் நாங்கள் பொய்யை எங்கள் அனுபவத்தில் பார்க்கல, நீங்கள் பொய் சொன்னது கிடையாது, அதனால் நாங்கள் உண்மைப்பிப்போம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஇன்னி நதீருல்லக்கும் பைன யதை அதாபின் ஷதீத், நான் உங்களுக்கு பயங்கரமான வேதனையை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வேறு வாய்த்துறது லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குறேன், அல்லாஹுவை தவிர வேற நாயன் யாரும் இல்லை என்று ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. இதை கேட்டோன்னே முதலாவதாக அபு லஹப் ரசூலாவுடைய சாச்சா அவன் பேசினான், அலிஹாதா ஜமாத்தனா, இதற்காக வேண்டிய நீ எங்களை ஒன்று சேர்த்தாய், தப்பன் லக், உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னான். அல்லாஹுத்தர் இந்த ஆயத்தை இறக்கினான், சூராவை இறக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பதிலும் சொல்லலை, ரசூலுல்லாஹ் மீதே இருந்தாங்க. தீனுடைய உழைப்பு, தீனுக்காண்டி பாடு போடும்பொழுது ஈமானுக்காண்டு உழைப்பு செய்யும்போது பிரச்சனைகள் வந்தால் அதுக்கு பயில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹுவே அவங்களுக்கு அல்லாஹுடைய புறத்திலிருந்து எல்லாம் பயில் கொடுப்பான். அல்லாஹுத்தர் சூரா இறக்கினான், தப்பத் யதா அபி லஹபிம் வ தப், அபு லஹபுடைய இரண்டு கைகளும் நாசமாவதாக, இது பதுவா வத்தப்ப, பிறகு எல்லா செய்தியாக சொல்கிறான், நிச்சயமாக நாசம் அடைஞ்சிட்டான். முழு சூரா அல்லாஹத்தில் இறக்கினான். இன்னொரு வாயத்தில் வருது, அபு லஹப் எலும்பி தன்னுடைய கைகளை மண்ணை இப்படி தட்டிட்டு சொன்னான், தப்பன் லக்க சாயிர் அலியோம், இன்றைய நாள் முழுவதனுக்கு நாசம் உண்டாகட்டும், அலிஹாதா ஜமாத்தனா, இதற்காக வேண்டிய நீ எங்களை ஒன்று சேர்த்தான் கேட்டான். அல்லாஹுத்தலா சூறாவை இறக்கினான். இப்போ அபு லஹப் இருக்கிறானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியப்பமார்கள் ஒருவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த நேரம் அவன் சந்தோஷப்பட்டு, அந்த சுவைபா என்று சொல்லக்கூடிய அபு லஹபுடைய ஒரு அடிமை பெண், உங்களுடைய சகோதரன் அப்துல்லாக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருக்கிறார், ஆம்புள்ள கிடைச்சிருக்குன்னு சொன்ன உடனே சந்தோஷத்தினால் அந்த பெண்ணையே உரிமை விட்டான். அந்தளவுக்கு ரசூல்லா பிறந்த நேரம் அவன் சந்தோஷப்பட்டான். ஆனால் எப்போ அந்த 40 வருஷம் வரைக்கும் கண்ணியம் படுத்தினான், எல்லா உதவியும் செஞ்சான். எப்போ நபியாகி தீனுடைய உழைப்பு செஞ்ச எல்லாம் பக்க மக்கள் அழைக்க தொடங்கினாங்களோ, ஏகத்துவத்தின் பக்க மக்கள் அழைத்தாங்களோ, இப்போ அவன் விரோதியாக மாறினான். ரசூலுடைய பெரியப்பா தான், உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவன். இருந்தாலும் அல்லாஹு தாலா யாராக இருந்தாலும் எந்த குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, நபியுடைய எந்த உறவு கொண்டவராக இருந்தாலும் சரி, மகனோ மனைவியோ சாட்சியோ பெரியப்பாவோ யாராக இருந்தாலும் தீனுக்கு தடையாக இருந்தால்
அல்லாஹ் அவங்களை கேவலப்படுத்திய தீர்வான். அவங்களுக்கு நாசம் என்ற விஷயத்தை அல்லாஹ் இந்த சூரா மூலமாக விளங்கப்படுத்துகிறான். ஃபிரௌனுடைய பேரில் இந்த சூறாவும் கிடையாது. நம்ரூத் பயங்கர காஃபிர், நாம் ரப் என்று சொன்னவன், ஃபிரௌன் நான் ரப்புக்கும் லாலா என்று சொன்னவன், அவனுடைய பேரில் அல்லாஹத்தில் இந்த சூறாவும் இறக்கல. ஆனால் அபு லஹபுடைய பேர் அல்லாஹ் சூறாவே இறக்கியிருக்கிறான். இது சின்ன சின்ன சூறாவாக இருந்தாலும் இது அல்லாஹுடைய மிகப்பெரிய மோஜிசா, அல்லாஹுடைய குதரத், அல்லாஹுடைய மறைமுகமான இல்முடைய வெளிப்பாடு தான் இந்த சூரா. இப்போ அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அவன் நாசமாகிட்டான். அப்போ அவனுடைய பேர் அப்துல்லா அப்துல் உஸ்ஸா இப்னு அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்துல் உஸ்ஸா. நிறைய ரசூலாவுக்கு நோவினை கொடுத்தவன், ரசூலாவை வெறுத்தான் தவத்துடைய உழைப்புக்கு ஈமானுடைய உழைப்புக்கு பின்னாடி. அதனால் ரசூல்லா உடைய ரசூலாவுக்கு எதிராக, ரசூலாவுடைய தீனுக்கு எதிராக நிறைய குறைகள் சொல்லி தெரிஞ்சவன். நிறைய ரிவாயத்தில் வருது, ரபியா பின் அப்பாத் ரதி அல்லாஹு தலான்ஹு அவங்க பனு தைல சேர்ந்தவங்க, தைலமி, அவங்க ஜாஹிலியாவுடைய காலத்தில் நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. பிறகு இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஜாஹிலியாவுடைய காலத்தில் ரில் மஜாஸ் என்ற பஜாரில் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ல பார்த்தேன். அவங்க சொல்லி கொண்டிருக்கிறாங்க, யா யுஹன்னா ஸ்கூலு லா இலா இல்லல்லா துஃப்லிஹு, என் மக்களே லா இலா இல்லல்லான்னு சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீங்கண்டு. மக்கள் எல்லாம் சேர்ந்து சுற்றி சேர்ந்து அவங்களோட பேச்சை கேட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொல்லும் பொழுது அதுக்கு பின்னாடி ஒரு மனிதன், மிக அழகான முகமுள்ளவன், கண் கொஞ்சம் மார்கன் மாதிரி இருந்துச்சு, முடி வளர்த்து தொங்க விட்டிருந்தான். சொல்லி கொண்டிருந்தான், இன்னஹு சாபி உன் காதிப், இவன் மதம் மாறினவன், பொய்யன் இவன், இவனோட பேச்சை கேட்காதீங்க. சில ரிவாயத்தில் இவன் மூலக்குழம்பு இருக்கு, பைத்தியக்காரனெல்லாம் சொல்லி கொண்டிருந்தான். அப்போ எங்கெல்லாம் அவர் போறாரோ அதுக்கு பின்னாடி இவரும் போய்கொண்டிருக்கிறார். அவர் மக்களுடைய சிந்தனையை தீனின் பக்கம் எல்லாம் பக்கம் திருப்பி கொண்டிருக்கும் பொழுது இவன் அவருடைய பேச்சை மாற்றி அவருடைய சிந்தனையை உண்டாக்கின சிந்தனையெல்லாம் மாற்றி குழப்பிட்டு போயிடுவான். இவன் பைத்தியகாரன், இவன் மதம் மாறி இருக்கிறான், பொய் என்றெல்லாம் சொல்லி குழப்பிடுவான். அப்போ நான் கேட்டேன், என்னுடைய தந்தைகிட்ட, இவர் யாருண்டு, அவர் யார், இவர் யார் சொன்னாங்க, அவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் பின்னாளிக்கிறவன், அவர் பெரியப்பா அபூ லஹப். இது மாதிரி நிறைய ரிவாயத்தை நிறைய பேர் தான் ஜாஹிலியாவுடைய காலத்தில் நடந்த சம்பவங்கள் சொல்கிறாங்க. இவனுடைய அழகு அவனுக்கு பிரயோஜனம் கொடுக்கல, நிறைய பெரிய வசதிகள் காசி பணம் இருந்து அவனுக்கு உதவி செய்யலை. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பெல்லாம் தீனுக்காண்ட அழைப்பு கொடுத்தாங்களோ, ஈமானின் பக்கம் அழைப்பு கொடுத்தாங்களோ, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டாங்களோ, மக்கள் எல்லாம் தயாராகும் பொழுது இவன் மறுபக்கம் பேசுவான், என்னுடைய சகோதரனுடைய மகன்தான், உங்களை விட எனக்கு இவனை தெரியும், இவனுடைய மூலக்குழம்பு இருக்கு, இவன் பைத்தியக்காரன், இவன் மதம் மாறிட்டு அவனுடைய பேச்சை கேட்காதீங்கன்னு சொல்லுவான். அப்போ தயாரானவங்க பின்னுக்கு ஆகிடுவாங்க. நிறைய மக்கள் சொல்லிக்கிறாங்க, உங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் உங்களை வெறுக்கிறாங்க, உங்களை ஒதுக்குறாங்க, அப்போ நாங்கள் எப்படி இடம் கொடுக்குறேன்னு சொல்லி பின்னுக்கு ஆகிடுவாங்க. இப்படியான வேலையை தான் அவன் செஞ்சு கொண்டிருந்தான். அப்போ அவன் சில மக்கள் தயாராகினால் அவன் சொல்வான், இவர் லாத்துசாவை வணங்காமல் உங்களுடைய நீங்கள் ஜின்களை வணங்கி கொண்டிருக்கிறீங்க, அதை வணங்க விடாமல் இவர் பிதாத்தின் பக்கம் வழிகேட்டின் பக்கம் அவர் அழைத்து கொண்டிருக்கிறார், ஃபலா தஸ்மா உலகு, இவருடைய பேச்சை கேட்காதீங்க, இவ்வளோ தத்தபீ இவரை பின்பற்றாதீர்கள். அப்போ நான் கேட்டேன், அவர் சொல்கிறாரு, நான் கேட்டேன், இவர் யாருண்டு சொன்னால், இவர் தான் ரசூல்லாவுடைய பெரியப்பா, இவருடைய பெரியப்பா தான் அவர் அபு லஹபுண்டு. இப்போ அல்லாஹுத்தாலா சொல்கிறான், தப்பத்யதா அபி லஹப், அபு லஹபுடைய அபு லஹபுடைய ரெண்டு கைகளும் நாசமாகட்டும், அவனுடைய முயற்சிகள் அவனுடைய எல்லாம் வீணாகட்டும், வத்தப்ப உண்மையிலே அவன் நாசமாகிட்டான். இப்போ பாருங்கள், இந்த சூரா இறங்கினது மக்க நுபோத்துடைய ஆரம்பத்தில், அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட இந்த விஷயம் நிறைவேறதுக்கு 10, 12, 13 அல்லது 14 வருஷம் எடுத்துச்சு. அல்லாஹுத்தால ஒரு விஷயத்தை உடனே செய்யணும் தேவையில்லை, கட்டாயமும் இல்லை. இன்றைக்கி நாங்கள் எதிர்பார்க்குறோம் உடனே எல்லாரும் உதவி வரணும், உடனே பிரச்சனை நீங்கணும், விரோதிகள் உடனே அழியணும், அப்படி கட்டாயம் இல்லை. இவ்வளோ பெரிய தீனுக்காக வேண்டிய தடையாக இருந்தன கூட அல்லாஹுத்தால 10, 13 வருஷத்துக்கு பிறகு தான் அழித்தான். செய்தி நேரத்தில் வந்துட்டது, நிகழ்ச்சி நடந்தது 13 வருஷத்துக்கு பின்னாடி, பத்ருடைய யுத்தத்துக்கு பிறகு தான் அவன் அழிஞ்சான். இப்போ அல்லாஹுத்தால சொல்கிறான், மா அஹ்னு அன்ஹு மாலுஹு மா கஸப், அவனுடைய பொருள்களோ அவன் சம்பாதிச்சதோ, சம்பாதிச்சதுன்னா பிள்ளைகளோ, அவனுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. ஏனென்று சொன்னால் அவன் சொல்லி கொண்டிருந்தான், என்னுடைய சகோதரனுடைய மகன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்வது உண்மையாக இருந்தால் நான் அவருக்கு விரோதியாக இருக்கிறேனே, மறுமையில் அல்லாஹ் அவருடைய கடவுள் எனக்கு தண்டனை கொடுக்க வந்தால் என்னிடத்தில் நிறைய சொத்து இருக்குது, என்னுடைய குடும்பம் பெரிய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு நான் கியாமத்தினாலே பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொன்னான். இப்போ அல்லாஹுத்தாலா இந்த ஆயத்தில் சொல்கிறான், மாகுனான் ஹுமால் ஹுமா கசப், அவனுடைய சொத்து செல்வங்கள் எத்தனை கோடி கணக்கான டாலர்ஸ் இருந்தாலும் எது மனுக்கு பிரயோஜனம் கொடுக்காது, ஹுமா கசப், உன்கிட்ட 10 பிள்ளைகளோ 1000 பிள்ளை இருந்தாலும் ஒருத்தர் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, யாராலும் உனக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது, சயஸ்லா நாரன் தாத் லஹப், கொழுந்து விட்டறியக்கூடிய பயங்கர நரகத்தில் நீ நுழைவாய் நுழைவாய், நீ மட்டுமல்ல, வம்ராத்துஹு ஹம்மாலத் அல் ஹத்தப், அவனுடைய மனைவி விறகுகளை சுமந்து திரியக்கூடியவள்,
இவளும் குரேஷி தலைவிகள் ஒருத்தன். அபு லஹப் உடைய மனைவி உடைய பேர் உம்மு ஜமீல், அருவா அருவா பேர் உம்மு ஜமீல் பட்ட பேர் பின்த் ஹர்ப் இப்னு உமையா, அபு சுஃபியானுடைய சகோதரி. அபு சுஃபியான் ரதி எல்லாத்தையும் இஸ்லாத்து தழுவினாங்க, ஆனால் இவள் இஸ்லாத்து தழுவல. கணவனோடு சேர்ந்து கொண்டு இஸ்லாத்துக்கு எதிராக அவனுடைய குஃபூரில் இஸ்லாத்துக்கு மறுக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் செய்தாள். அதனால் கியாமத்துடைய நாளையில் நரகத்துடைய வேதனையை கூட்டுறதுக்கு அபு லஹபுடைய வேதனையை கூட்ட இவளும் காரணமாக இருப்பாள். ஹம்மாலத்தல் ஹதப் என்று சொன்னால் இவள் நரகத்தில் வேதனையில் அவன் இருந்து கொண்டிருப்பான், இவள் இன்னும் விறகுகளை கொண்டு போட்டு போட்டு இன்னும் நெருப்பை மூட்டுவாள், இன்னும் நெருப்பை கூட்டி வேதனையை கொடுப்பான். அதனால் முஃபஸ்ரீன்கள் சொல்கிறாங்க, யாரு உடைய மனைவியோ சகோதரனோ தொழிலோ குடும்பமோ தீனுக்காக வேண்டிய தடையாக இருக்குமோ, தீனுக்கான தடையாக இருக்குமோ, அது கியாமத்தின நாளில் அவனுடைய வேதனைக்கு கூட்டத்துக்கு காரணமாக அமையும். அது மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், ஆட்சி அதிகாரமாக இருக்கலாம், எல்லாம் அவனுக்கு எதிராகத்தான் வரும். அல்லாஹ் சொல்கிறான், இவளுடைய மனைவி நரகத்திலிருந்து கொண்டு இவனுடைய நெருப்பை இன்னும் கூட்டி கொண்டிருப்பாள். ஃபிஜி திஹா ஹப்லு மி மசத், அவருடைய கழுத்தில் மசத்னு சொன்னால் அரபி வார்த்தைக்கு மொழிபெயர்ப்பு பேரிச்ச மலன்னார், அதுக்கு பல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அவளுடைய கழுத்தில் நரகத்தில் நெருப்பாலான மாலை அவளுக்கு அணிவிக்கப்படும். ஏனென்று சொன்னால் அவளுடைய கழுத்தில் ஒரு முத்து மாலை ஒன்று இருந்துச்சு. அவள் சொல்லி கொண்டிருந்தால், இந்த முத்து மாலையை நான் விற்று இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதிராக அவரை தீன் அழிக்கிறதுக்காக நான் முழுமையாக செலவழிப்பேன் என்று அவள் சொல்லி கொண்டிருந்தாள். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், உன்னுடைய இதுக்கு பயிலாக 70 மூலம் நீளமான நரகத்துடைய நெருப்பாலான கயிறை மாலை உன்னுடைய கழுத்தில் அணிவிக்கப்படும். உனக்கு தண்டனையாக அது இருந்து கொண்டே இருக்கும், நெருப்பு மாலை கழுத்தில் தொங்கிக் கொண்டே இருக்கும், அதனால் வேதனை அடைந்து கொண்டிருப்பாள். பல வேதனைகள் ஒரு வேதனையாக அதற்கு அது கொடுக்கப்படும், அந்த மாலை அவளை நெருக்கி கொண்டிருக்கும். அப்போ இவ இன்னொரு விவாதத்தில் வருது, அபு லஹபுடைய மனைவி வந்தாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூரத் தப்பத்தியதா இறங்கினதுக்கு பிறகு அபு லஹபுடைய மனைவி வந்தாள், உம்மு ஜமீல். வந்து சொன்னால் கையில் ஒரு பெரிய ஒரு கோடாரி மாதிரி ஒன்று எடுத்துக்கொண்டு வந்தாள். முதம்மன் அபி அபைனா, முதம்மம்டா பழிப்புக்குரியவள், அவரை நாங்கள் வெறுத்துட்டோம். யாரோ முஹம்மத் புகழுக்குரியவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பேரை மாற்றி முதம்மம் பழிப்புக்குரியவரை நாங்கள் வெறுத்துட்டோம். வ தீனஹு கலைனா, அவருடைய மார்க்கத்தை நாங்கள் கோவிச்சிருக்கிறோம். வ அம்ரஹு அசைனா, அவருடைய கட்டளைக்கு நாங்கள் வழிபட மாட்டோம் என்று சொல்லி கொண்டு வந்தாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலாவும் இருக்கிறாங்க. அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவள் வரக்கூடிய காட்சியை பார்த்துட்டு பயந்து சொன்னாங்க, யார் ரசூலல்லா, இவள் வாரால் எனக்கு உங்களுக்கு பயமாக இருக்கு, உங்களை வந்து வெற்றிடுவாளோ தெரியாண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹா லன் தராணி, அவளால் என்ன பார்க்க முடியாது, அல்லாஹ் என்ன பாதுகாப்பாண்டு. ரசூலா உட்கார்ந்திருக்கிறான், அவளும் நேரடியாக வந்து கொண்டிருக்கிறாள். இப்போ வாரனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய ஒரு சில ஆயத்துக்கள் ஓதினாங்க, என்னென்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. வந்தவன் வந்து நின்று கொண்டிருக்கிறாள், ரசூல்லாம் பக்கத்தில் நிற்கிறாங்க. ரசூலா அப்படியே தைரியமாக இருந்தாங்க, பயப்படலை. அவன் கேட்டான், உண்ட ஆள் எங்கண்டு? அபூபக்கர் தான் கேட்குறான், ரசூலா பக்கத்தில் நிற்கிறாங்க, உண்ட ஆள் எங்க? யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன், என்ன விஷயம்? அவர் எனக்கு எதிராக ஏசிக்கிறாராமே. அவனா தப்பத்தி அதை சூராவை பற்றி சொன்னாள். அதை தபுபக்கம் சொன்னாங்க, எல்லாமே சத்தியமாக, உனக்கு எதிராக அவர் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லலை. அவர் சொன்னால் நான் ஒருத்தரையும் கண்டேண்டால் முன்னால் தான் நிற்கிறாங்க, நான் கண்ணால் பார்க்க முடியலை, நான் துண்டு துண்டாக வெட்டுவேன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே போயிட்டாள். அல்லாஹுத்தால ரசூ சல்லாசங்களை பாதுகாத்தான். ஆனால் அல்லாஹுத்தால அவளுக்குள்ள தன்னை நல்லா கொடுத்தான். அவளுக்கு என்ன ஒரு முசீபத் வந்தாலும் த இஸ முதம்மம், கேவலத்துக்குரிய ஒரு நாசமாகட்டும் ரசூலாக்கு தான் ஏசுவாள். ஆனால் அல்லாஹுத்தால அவளுக்கு பயங்கரமான தண்டை நல்லா உண்டாக்கியிருக்கிறான். இது சூரா இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு ரசூலாவுடைய நுபுவத்து மீது தெளிவான ஆதாரம். குர்ஆன் அல்லாஹ்வுடைய புறத்தில் இறக்கப்பட்டது, இது யாருடைய கையால் எழுதப்பட்டதல்ல என்பதற்கு பெரிய ஒரு ஆதாரம் இந்த சூரா தான். கெரி மில்லர் என்ற மிகப்பெரிய ஒரு ஃபாதரி இஸ்லாத்துக்கு எதிராக குர்ஆன் ஆராய்ச்சி செஞ்ச நேரம் அவருக்கு இஸ்லாத்துக்கு ஹிதாயத்துக்கு காரணமாக அமைஞ்சது. இந்த சூராவை அவர் படித்ததுக்கு பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இதில் என்ன மோஜிஸாக இருக்குது, தெய்வீக வார்த்தை என்பதுக்கு என்ன இருக்குது? அவர் சொல்கிறார், அபு லஹப் தன்னுடைய ஆயுள் முழுவதும் இஸ்லாத் அளிக்க முயற்சி செஞ்சவன், அவன் குர்ஆனை பொய்ப்பிக்க நல்ல ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைச்சிது. அவனுக்கு உள்ளத்தால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாட்டும், வெளிரங்கமாக சொல்லியிருக்கலாம் நான் லாயிலாக இல்லா முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்லி இஸ்லாத்தை தழுவினேன் என்று சொல்லியிருந்தால் குர்ஆன் பொய்யாக இருக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்யாக இருப்பாங்க. ஏன்? அல்லாஹ் சொல்கிறான், அபு லஹப் நாசமடைவான், நரகம் போவான். அப்போ கலிமா சொன்ன நரகம் போக மாட்டார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நரகம் போக மாட்டான். அப்போ அதை அவனுக்கு பொய்ப்பிக்க நல்ல சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சிது, ஆனால் அவனால் முடியலை. ஏன்? இது குர்ஆன் மோஜிஸா, அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன், இவனால் செய்ய முடியாது, குர்ஆனுக்கு மாற்றம் யாரும் செய்ய முடியாது என்பதெல்லாம் நிரூபித்தான். இதை படித்தவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்.
அந்த அளவுக்கு அல்லாஹத்துல குர்ஆன்ல நிறைய மோஜிசாக்களை வச்சிருக்கிறான். அடுத்து மிகப்பெரிய ஒரு படிப்பினை தான், தீனுக்கு எதிராக யார் எதை பயன்படுத்தினாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய குடும்பத்தை சேர்ந்தா இருந்தாலும் அவங்களுக்கு நாசம்தான். அல்லாஹத்தில் இந்த சின்ன சூரா மூலமாக ஒரு பெரிய ஒரு படிப்பினை வச்சிருக்கிறான். அல்லாஹத்தில் எனக்கு உங்களுக்கு விளங்கி குர்ஆனின் பிரகாரம், ஹதீஸ் பிரகாரம், தீனின் பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக.